வணக்கம். வாழ்க வளமுடன். நேத்தி ஒரு காது குத்தும் விழா, இரண்டு பிள்ளைகளுக்கு காது குத்துற ஒரு ஃபங்க்ஷன் நேற்று மதியம் அட்டன் பண்ணேன். 11:30 என்ன அழைப்புதல், நான் 12:10 போனேன், சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு ஆரம்பித்தாங்க. காது குத்தி முடிஞ்சோடனே குழந்தைங்களுக்கு வாழ்த்து சொல்லவும் கிஃப்ட் கொடுக்கவும் எல்லாரும் ஸ்டேஜை நோக்கி போனதுனால சரி நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் ஃப்ரீயாக குழந்தைங்களை பார்ப்போம்னு சொல்லி சாப்பிட போனேன். முதல் பந்தி இதில் குறிப்பாக இன்னொன்று சொல்லணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தவங்க இல்லை 100க்கு 90 பேர் 50 வயது கடந்தவர்கள், எல்லாரும் வயசானவங்க. அதுவும் 60-70 வயதுக்காரவர்கள் நிறையா, ஒரு 30% மேலே இருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனில் முதல் பந்தியில் போய் உட்காந்தேன். 1, 2, 3, 4 பேர் உட்காந்ததுக்கப்புறம் நான் அங்கே உட்காந்தோம். முதல் பந்தியில் முதல் ரோவில் சாப்பாடு, எல்லா உணவுகளும் ரொம்ப அருமையாக இருந்தது. இலையில் ஒரு இஞ்சி ஊறுகாய், ஒரு புதினா துவையல், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு அவியல், ரெண்டு வகையான அப்பள பூ, அப்பள சிப்ஸு, ஃப்ரையான், அப்பளம், போனோடனே ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாயசம், அப்புறம் ஜிகர்தண்டா என்ன சொல்லி நிறைய, அதே போல் வெஜ்ஜு பிரியாணி, அதாவது மஷ்ரூம் பிரியாணி, வத்தக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர் என்ன சொல்லி இலை ஃபுல்லாக உணவுகள். ரொம்ப நல்லாவும் இருந்தது, நத்திங் பேட். அதாவது அதுவும் ரசம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் 2வது தடவை ரசம் வாங்கி சாப்பிட்டேன். இப்படி இருக்கும்போது அதை சாப்பிட்டு நான் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டேன். சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற வயதானவர்கள்லாம் ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் எழுந்திரிக்க முடியாத, என்னது சொல்கிறது, பந்தி நாகரிகத்துக்குனால அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ சுற்றி மொத்தம் எல்லாரையும் பார்க்கும்போது யாருமே காய்கறிகளை தொடவே இல்லை. எல்லாம் வயசானவங்க, இதில் யாரும் யங்ஸ்டர்ஸோ இல்லை நியூ ஜென்ரேஷனோ இல்லை, பெரிய வயது முதிர்ந்தவர்கள் ஒருத்தவங்க கூட காய்கறியை தொடாமல் சாப்பிட்றாங்க. அதோட கொடுமை என்ன, எல்லாரும் இலையை மூடி வைக்கும் போது பார்த்தா பாதி பாதி சோறு. சரி, சோறுன்னா காயை தொடையே தொடாத காய்கறிகள், வாட்டர் பாட்டிலை திறந்து ஜஸ்ட் ஒரு சிப் பண்ண வாட்டர் பாட்டில், இப்படி பல விதத்துலேயும் அந்த நேரத்தில் எனக்கு என் தம்பி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுருந்தான். அப்போ எங்கள் ரெண்டு பேர் இலையும் பார்த்தா நாங்கள் ஏதோ இல்லாத வீட்டிலேருந்து வந்து சாப்பிட்ட மாதிரி இலையை தொடச்சி தொடச்சி சாப்பிட்ருந்தோம். எங்களுக்கே சிரிப்பு வந்தது, என்னடா இது, ஏன்னா இலையில் ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்ருந்தோம். ஊறுகாய் நார்மலாக நான் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் வேஸ்ட்டாக போகுதேங்கிற ஒரு காரணத்துக்காக அது தொட்டு என்ன ஊறுகாய்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, கேட்டரிங் சர்வீஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு ஒரு க்யூரியாசிட்டியில் அதை தொட்டும் பார்த்தா இஞ்சி ஊறுகாய், வெரி குட், புதினா துவையல் நல்லா இருந்தது. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டோம். ஸோ அப்போ நான் என் தம்பிகிட்ட சொல்கிறேன், ஒரு தட்டி கையில் இருந்ததுன்னா என்ன சொல்லி நான் சொன்னதெல்லாம் வேணாம், ஏன்னா அவ்வளோ கோபம் வருது. ஃபுட் வேஸ்டேஜ் மட்டும் இல்லை, இந்த காலத்தில் முதியோர்கள்னு சொல்லக்கூடியவங்க கடந்த 30 எந்த மாதிரியான உணவு பழக்கத்துக்கு போயிருக்கிறாங்கங்கிறத நேற்று நான் சாப்பிட்ட அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு எவிடென்ட். காய்கறியே இல்லாத எப்படி சாப்பிட முடியும், அதுவும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே அட்ராக்டிவ் ஃபுட்டு, எல்லாமே நல்ல காய்கறிகள், அருமையான சமையல். ஸோ எப்படி அதை தொட்டு கூட பார்க்க முடியாமல் அப்படியே இலையை மூடி வைக்கிறது, அது என்ன கெத்தா இல்லை ஏதாவது பெருமையானா அப்படியே வச்சுட்டு இருந்துச்சேன் என்று சொல்கிறது. இப்படி ஒரு ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ணுறோமே, இந்த விவசாயிகளை நினச்சி பார்த்தோமா, அதை விளைவிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இந்த வியாபாரி அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீடு வரை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதை சமைக்கிறவங்க எவ்வளோ ஆசையாக சமைச்சிருப்பாங்க, எல்லோரும் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லி இதை அரேஞ்ச் பண்ண அந்த ஃபங்க்ஷன்காரவங்க எவ்வளோ சந்தோஷமாக இந்த மெனுவை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, எல்லோரும் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம நினச்சே பார்க்குறது இல்லையா. என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல், அதுவும் ஃபுட் ஸ்டைலில் இருக்கிறோம், உணவு கலாச்சாரம் எப்படி இருக்குது, என்ன ரொம்ப மோசம். இதனால தான் டாக்டர்களை நோக்கி படைப்படையாக எடுக்கிறாங்க பெரியவங்க. ஸோ இந்த வயதானவர்களோட பல பிரச்சனைகளுக்கு காரணம் உணவு பழக்கம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்கிறது நேற்று எவிடெண்ட்டாக பார்த்தோம். ஸோ இதனால தான் நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவேன், என்னோடய ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது,
இந்த இலையில் எல்லாத்தையும் வைக்கிறத முதல்ல நிறுத்தணும். எல்லாம் வந்து பந்தியில் உட்காந்தோன்னே அப்படி என்ன தலை போகிற வேலை இருந்தோன்னா ஏஞ்சி போ சாப்பிடாம என்ன சொல்கிற அளவுக்கு தைரியம் வரணும் நம்மளுக்கு. உட்கார வச்ச பிறகு இது வேணுமா இது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு போடணும். எல்லாத்தையும் இலையில் வச்சு போட்டோம்னா இந்த மாதிரி தான் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் தேவை அறிந்து பரிமாறுவதை என்ன சொல்லி அதுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா கூட ஒரு நாலு ஆளை போட்டுங்க. அட்லீஸ்ட் அந்த காசு அவருக்கு கொடுக்குற சேலரிங்கிறது இந்த வேஸ்டேஜை கண்டிப்பாக குறைக்கும். இது யாராவது ஒரு நல்லவங்களுக்கு போய் சேரும், அதாவது மிச்சம் மீந்து போயிடுச்சுன்னா கூட தேவைப்படுறவங்களுக்கு கொண்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் யோசிக்க வேண்டிய நாளாக இருந்தது நேத்தி. இது இல்லாமல் குறிப்பாக ஏன் இந்த உணவே பஃபேயாக மாறக்கூடாது, நம்ம என்னென்னமோ கல்ச்சருக்கு மாறிட்டோம், ஏன் பஃபே சிஸ்டத்துக்கு போகக்கூடாது? அப்படி பஃபே சிஸ்டத்துக்கு போனால் இந்த மாதிரியான தேவையில்லாத வேஸ்டேஜ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக குறைக்கலாம் இல்லையா? இந்த பஃபே சிஸ்டத்துக்கு ஏன் நம்ம போகக்கூடாது? ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகள் பல இருந்தது, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். அந்த உணவு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்கிறதையும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நல்ல மெனு, ரொம்ப ரிச்சாக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த செலவுகளை குறைக்கணும் என்ன சொல்கிறேன்னா, சில நேரத்தில் எந்த மாதிரியான தவிர்க்க முடியாத ஃபங்க்ஷன்லேயும் நிறையா செலவுகளை பார்க்குறோம். கண்டிப்பாக அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் ஒரு முயற்சி எதிர்கால வரக்கூடிய சந்ததிகள் முயற்சி செய்யணும். சிம்பிள் ஃபங்க்ஷனுங்களாக இருக்கணும். உணவுங்கிறது தவிர அவங்க ஒரு நல்ல ஏதாவது சம்திங் யூஸ்ஃபுல்லாக இந்த விஷயத்தை செஞ்சுருக்கலாங்கிறது என்னோடய கூடுதல் என்ன சொல்கிறது சிந்தனை. அதனால் நேற்று நான் பார்த்த அவ்வளோ பேரும் என் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டவங்க எல்லோரும் மேலேயும் எனக்கு கோபம் உண்டு. வாழ்க வளமுடன்.